ஸ்டாலினின் மறுபக்கம். இந்த தலைப்பை பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தோணலாம், என்னடா ஸ்டாலின் மறுபக்கம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா, ஸ்டாலினும் சரி அவரது தந்தையாரும் சரி, கடவுள் இல்லை, கடவுள் வழிபாடு தப்பு அப்படின்லாம் சொல்லி நிறைய கிண்டல் பண்ணியிருக்காங்க. கலைஞரும் நிறையா பேட்டி கொடுத்துருக்காரு, அதெல்லாம் இணையத்தில் நிறையா இருக்குது. ராமணன் கூட அவர் வந்து இன்ஜினியரானு கேட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஸ்டாலினோட குணம் என்ன அப்படின்னா, இங்கதான் இருக்கு சுச்சமா, நாளைக்கு இந்த இடத்துக்கு போனியன்னா ஒன்னும் கிடைக்காது. எந்த கோயில்ல என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கேன். வெளியிலதான் வந்து கட்சிக்காக அவர் தன்னை ஒரு நாத்திகன் என்று காட்டிக்கொள்கிறார். வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஆத்திகன். ஏன் சொல்ல வரேன்னா, சில நாட்களுக்கு முன்னால் வந்து சில ஒரு வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன், குமுதம் சிநேகிதிக்காக அந்த எடிட்டர் வந்து திருமதி துர்கா ஸ்டாலின் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இந்த கோவில் இதெல்லாம் பேச்சு வரும்போது இங்கே துர்கா ஸ்டாலினை பற்றி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். தஞ்சாவூரை சுற்றி நிறைய கோவில்கள், திருச்சேரை அந்த பக்கம், திருப்புறம் மையம் அந்த பக்கம், எல்லா கோவில்களும் வந்து நிறைய கோவில்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பாதைகள் கிடையாது. அந்த அனைத்து கோயில்களுக்கும் எனக்கு தெரிந்து உத்தேச மதிப்பில் ஒரு 30 கோடி ரூபாய்க்கு ரோடுகள் போட்டு கொடுத்துருக்காங்க துர்கா ஸ்டாலின். அவங்க ரெகுலராக எல்லா கோயிலுக்கும் போவாங்க. அப்போ அவர் அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி பிரசாதம்லாம் அவர் சாப்பிடுவாரா, அதெல்லாம் நல்லா சாப்பிடுவார், அதாவது வீட்டுக்கு வந்து பொங்கல் சக்கரை பொங்கல் கொடுத்தா பெருமாள் கோயில் போயிட்டு வந்தேன்னு கேட்பாரு, அதே மாதிரி தயிர் சாதம் வடை பிரசாதம் கொடுத்தா ஓ ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வந்தேன்னு கொடுப்பாரு அப்படின்ட்டு. அதாவது துர்கா ஸ்டாலினை விட எந்த கோவிலில் என்ன கொடுப்பாங்க, அந்த பிரசாதம் எவ்வளோ சுவையாக இருக்குன்றது ஸ்டாலின் வந்து ருசிச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு துர்கா ஸ்டாலின் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போன் தான் ஸ்டாலின்னு நினைக்கிறேன். அந்த துர்கா ஸ்டாலினும் பிரேயர்ஸும், துர்கா ஸ்டாலினிடம் கோவில், பெருமாள் கோவில், சிவன் கோவில், எல்லா கோவில் பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிட்ட ருசித்த மகிழ்ந்த ஸ்டாலினோட வெற்றி வந்து, வெற்றிக்கு பின்னால் வந்து தெய்வங்கள், இந்து மத தெய்வங்கள், அதை அழுத்தமாக சொல்கிறேன், இந்து மத தெய்வங்கள் இருக்கிறது என்பதை அவரும் மறுக்க மாட்டார், அவரது தொண்டர்களும் மறுக்க மாட்டார்கள், நீங்களும் மறுக்க மாட்டீர்கள், நானும் மறுக்க மாட்டேன். மிக்க நன்றி, வணக்கம். அயோத்திய மண்டபத்தில் எப்போ அக்கார உடசல் போடுவாங்க, அரசியல்வாதிங்க எப்போ அன்னதானம் போடுறாங்க, ஏஆர் ரஹ்மான் வீட்டில் என்னைக்கு பிரியாணி போடுறாங்க, விஜயகாந்த் ஆஃபீஸில் எப்போ கரிசோறு போடுறாங்க, மலக்கோட்டு கொடை இஸ்திரி பெட்டி தைய மிசிய குருட்டு கண்ணாடி எப்பப்போ எங்கெங்கே என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதை பற்றியா 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தான் என் மூலதனம். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு, இதுக்கு தானே இம்ப்ரமேஷன். உங்க பேர் என்னங்க? கண்ணையன், அண்ணன் வெறி கண்ணையன்.